அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி முப்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய அமாவாசை தினம் வருகிறதுங்க இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது முப்பத்தி ரெண்டு வருடத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய அம்மாவாசை மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவாசை தினத்தில் முக்கிய கிரகங்களினுடைய புயற்சியும் கூட்டணியும் அமைகிறது இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை அப்படி இல்லைன்னா மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து வெவ்வேறு விதத்தில் அது மாற்றத்தையும் தாக்கத்தையும் விபரீதத்தையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே அம்மாவாசை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதிலும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் இறை வழிபாடு அதாவது நம்மளுடைய இஷ்ட தெய்வம் தெய்வம் நம்மளுடைய எந்த தெய்வத்தை நாம் விரும்பி வணக்கிறோமோ பிடித்த தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடையும் மேற்கொள்வாங்க அமாவாசை தினத்தன்று இந்த வார் எப்படி நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்வதும் நம்மளுடைய முன்னோர்களை நினைவுகூர்ந்து அவர்களை வழிபடுவதும் விரதங்களை மேற்கொள்வதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை நமக்கு தரும் ஏழு ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு தினமாக அமாவாசை தினம் அமைகிறது இந்த அமாவாசை தினத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுது அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அம்மாவாசை தினத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு நன்மையாக இருக்குமா அல்லது தீமையான விளைவுகளை ஏற்படுத்துமா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் நிதி நிலைமை பொருளாதார வளர்ச்சி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பல வகைகளில் பார்க்கும் பொழுது ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை தீர்க்கமான முடிவாக இருந்தாலும் முக்கிய முடிவாக இருந்தாலும் தகுந்த ஆலோசனையோ அல்லது ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்தும் செயல்படங்க முடிவெடுப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதனால கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் ரீதியாக ஒரு கலவையான நிலையை தான் ஏற்படுத்தும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்பட ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமாயிருங்க ஆரோக்கிய விஷயத்தில் இக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் காட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க முடியும் மற்றவர்கள் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க கலைத்துறையினருக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை அதிகரித்து காணப்படலாம் நினைத்த இடத்துல இருந்து பண வரவு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது மேலிடம் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க சகோதரர்களிடையே அனுசரித்து செல்வதால் நன்மைகள் பெறுவீங்க மாணவர்களுடன் பழகுபவர்களிடம் கவனமாக இருப்பது மிகவும் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதே சமயம் பணவரவு அதிகமாகவே இருக்கும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க ஒதுங்கிவிடுவாங்க நீண்ட நாள் வரவேண்டிய பாக்கிகள் பக்கிகள் கை தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கலாம் எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் குறித்த நேரத்தில் கிடைக்கப்பறம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதாலும் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குங்க அலுவலகத்தில் உத்தியோக மாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் திடீரென மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு க சற்று கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் பெண்கள் மற்றவர்கள் நலன அக்கறையுடன் கவனிப்பீங்க கலைத்துறையினர் அதிக உழைப்பை போடுவதன் மூலமாக வெற்றி உண்டாகும் செயல்திறன் அறிவு அதிகரித்து காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கிய முடிவு எடுக்கிறதுல கல்களும் எடலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இரு இருக்க பாருங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் தொண்டர்களின் செயல்பாடுகள் நன்மையை விளைவிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறலாம் அனைவரின் அன்பும் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி மன உண்டாக பெறும் கவலையின்றி வேலையை தொடருங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகலாம் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாகவே நடைபெறும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சா பலன்களை தருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புதிய வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்துல சுபகாரியம் நடைபெறும் திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க புதிதாக ஆடை ஆபரணங்கள் சேரும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக எழுப்பறையாக இருந்து வந்த பிரச்சினைகளும் தீர ஆரம்பிச்சிடும் திடீரென வரக்கூடிய எதிர்ப்புகள் அகலும் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க அரசியல்வாதிகள் வீணாக வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சக மாணவர்களின் வேலைகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடித்து அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கால நேரம் பார்க்காம சற்று உடைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறுங்க அதே மாதிரி இந்த காலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அனைத்து விஷயத்திலையுமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது பொறுமையுடன் கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறதில் சில நேரங்களில் தடும் மாற்றங்களும் செய்யும் பேச்சுள்ள துடைப்பும் ஆற்றலும் உண்டாகலாம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே நன்மையாகவே இருக்கும் வெளியூர் பயணங்களும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க அதிக அளவில் லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும் புதிய வேலை தொடர்பான விஷயங்கள் நன்மையில் முடியும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறையாக இருப்பீங்க பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவ வாய்ப்பு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களையும் பெறுவீங்க கலைத்துறையினருக்கு வருமானம் அதிகரிக்கலாம் நீண்ட நாளைய உறவுகளும் வசூலாகலாம் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படும் உதவிகளும் கிடைக்கப்பெறும் நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை எந்த தடைகளையும் தாண்டி செய்வீங்க மாணவர்கள் ஆசிரியர்களிடம் நன்மதிப்பை பெறுவீங்க உடன் இருப்பவர்களால் அவ்வப்போது பிரச்சனைகளும் வரலாம் அதே மாதிரி எல்லா விதமான நற்பலன்களும் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கு குடும்பத்துல அமைதிக்கு கூடுதல் ஒத்துழைப்பு தேவைப்படும் பணவரவு அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் அதிகமாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நுழுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேலதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி இருக்கும் திருமணம் கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கப்பெறும் நிலம் வீடு மூலமாக லாபம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கலாம் பெண்களுக்கு புதிய நபர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் எதிலையுமே துணிவுடன் செயல்பட்டு வெற்றி காண்பிங்க அனாவசிய செலவு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதில் சில சமங்கள் ஏற்படலாங்க அதே மாதிரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி வியாபார வாழ்க்கையிலும் சரி எதிர்பார்த்த பலன்களை பெறுவதிலையும் சில பிரச்சனைகள் உருவாகலாம் இருப்பினும் பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க அதுவும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாகவும் விடாமுயற்சியின் அடிப்படையிலையும் கிடைக்கப்பெறுவீங்க எந்த ஒரு முக்கிய முடிவாக அதிலும் வேலை சம்பந்தமாக எந்த முடிவு எடுத்தாலும் அது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது கணவன் மனைவி பேசி எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சாதகமான நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் இந்த நேரத்துல வந்து உங்களுடைய மனம் அழுத்தமின்றி காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கு